அழகிய ஜவுளிகளின் ஆலயமான போத்தீஸின் 36வது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. போத்தீஸ் பொது மேலாளர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். போத்தீஸ் நிர்வாக இயக்குநர் முருகேஷ் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றினார். தொடர்ந்து போத்தீஸ் துவங்கப்பட்ட காலத்திலிருந்தே நீண்ட நாட்களாக பணிபுரிந்து வரும் 9 பணியாளர்களுக்கும் அதிக விடுப்பு எடுக்காத 15 பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். திருச்சி ட்ரீம்ஸ் நடனக்குழுவினரின் கண்கவர் ஆடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நகைச்சுவை பேச்சாளர் மற்றும் சின்னத்திரை பிரபலமான மதுரை முத்துவின் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் சிறப்பு சிரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. போத்தீஸ் HR மேலாளர் பெலிக்ஸ் ஆலிவர் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை போத்தீஸ் பொது மேலாளர் சரவணன், விளம்பர மேலாளர் சம்சுக்கனி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சொல்லாத காதலும் பிரியாத நட்பும் என்றுமே அழகுதான். அதே போல அழகிய ஜவுளிகளின் ஆலயமாக இருக்கக்கூடிய போத்தீஸ் அப்படின்னாலே கொள்ளை அழகில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சார் சொன்ன மாதிரி உங்களுடைய சிரித்த முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு தூரம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, 30 அதே போல பெண்கள் எவ்வளவு சொல்லிருக்காங்க
சட்டையை போட்டு நீ கிளம்பி வேலைக்கு வந்துருவீங்க. ஆனா ஒரு பெண் நினைச்சா முடியுமா? யோசிப்பாரு. காலையில எழுந்து ஜில்லுக்குள்ளேயே காட்டா காஃபி கால் சாந்தை கூட்டு பொரிய குழம்பு ரசம் அடுப்படி கேட்படி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குடிச்சிருக்கும் தான் அப்பாடா இருக்கும். டெலிபோன் காலு இபி பில்லு இன்னும் இருக்கு. இது போல லிஸ்ட் இதுக்கு நடுவுல ஏதுங்க ரெஸ்ட் என்ன ரெஸ்ட் வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா
சண்டை நிறுத்தறதுக்கு ஆண்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை புருஷ முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா ஆண்கள் சண்டை வந்து செருப்படுங்க கால விட்டு வெளியே வந்து முதலில் கால்களை மெதுவாக அகலத்த வேண்டும் கைகளை மெதுவாக உயர்த்த வேண்டும் கண்ணில் கோபத்தை கொண்டு வர வேண்டும் வாயில் கொண்டு வர வேண்டும் ஆமா மூக்கில் ஒரு மனமுழப்பை கொண்டு வந்து கையை உயர்த்தி தொப்புண்டு கால கையே மன்னிச்சிருந்தாயே ஒரு நாள் இதே விழுந்துட்டேன் கண்ணு எங்க புடையில வச்சிருக்கேன் பார்த்து போதுல எம்காம் படிச்சிருக்க ஏன்னா எம்காம் படிக்க விழுந்துருக்காரு